தமிழ் பேரினத்தின் தன்னிகரில்லா பேரரசர், கங்கை கொண்டான் கடாரம் வென்றான் என போற்றப்பட்ட பெரும்பாட்டன் ராஜேந்திர சோழர் பிறந்த நாள். ஆடி திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்து ஆசிய கண்டத்தின் பெரும்பகுதியை தனது ஆளுமையின் கீழ் கொண்டு வந்து நல்லாட்சி புரிந்த கோமகன். கோப்பரகேசரி என்ற பட்டத்தோடு அரியணை ஏறிய சோழர்குல திலகம், வங்கக்கடல், கலிங்கம், சுமத்ரா, சீனம் போன்ற இடங்களில் எல்லாம் தம் ரதகஜ துரக பதாதைகளுடன் ஒரு வேங்கையைப் போன்று அலைகடலில் சீறி பயணித்து வெற்றி கொடி நாட்டியவன். மாமன்னர் ராஜராஜ சோழருக்கு பிறகு மிகப்பெரிய அளவில் படை திரட்டி கங்கை வரை சென்று வெற்றி கொடி நாட்டி வந்த பேரரசர் ராஜேந்திர சோழர் மட்டுமே சீரும் மலைகடல் மீது பல களம் செலுத்தியவன் என்று அவன் மெய்கீர்த்தி பறைசாற்றுகிறது. ராஜேந்திர சோழர் தன் மத்திம வயதில் திருவாரூரைச் சேர்ந்த பறவை நாச்சியார் என்ற தேவரடியாரை விரும்பினார். பேரரசரின் பிறந்த நாளான திருவாதிரை நாட்களில் சிதம்பர நடராஜ பெருமான் கோவிலுக்கு வருகிற சிவனடியார்கள் மற்றும் சிவாச்சாரியர்களுக்கு அமுது படைப்பதற்காக 72 வேலி நிலத்தை தானமாக கொடுத்தாள் பறவை நாச்சியார். ஒரு வேலி நிலம் என்பது இன்றைக்கு 6.5 ஏக்கருக்கு சமம். அப்படியெனில் கிட்டத்தட்ட 444 ஏக்கர் நிலத்தை கொடையாக அளித்திருக்கிறாள். இதில் 44 வேலி நிலத்தில் 4500 களம் நெல் கோயில் பயன்பாட்டிற்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரு களம் நெல் என்பது இன்றைய காலகட்டத்தில் 96 படிக்கு சமம். இறுதி வரை போர்க்களத்தில் தோல்வியை தழுவாத பேரரசனாக கோலோச்சியவர் ராஜேந்திர சோழர். பேரரசர் ராஜேந்திர சோழரின் புகழ் போற்றுவோம். நீங்கள் நீங்களும் மத்திய அரசு பணியில் சேரலாம். SSC நடத்தும் MTS தேர்வில் பங்கேற்று வெற்றி வாகை சூடுங்கள். சன் IAS அகாடமி நடத்தும் SSC MTS தேர்வுக்கான பயிற்சியில் இன்றே இணைந்து பயிற்சி பெறுவீர், வெற்றி பெறுவீர். தொடர்புக்கு 9952920173975317.